இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் வாழைக்காய் வடை. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து வாழைக்காய் வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1/2 கரண்டி, பட்டை மிளகாய் தூள், கொஞ்சமாக 1/4 கரண்டி கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி. ஃபேவர்ஸ், இப்போ பாருங்கள், நான் வாழைக்காய் வெட்டிட்டேன். இந்த சைஸில், இந்த அளவுக்கு சைஸில் நீங்கள் வெட்டினா போதும். வெட்டி நான் இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் அடுப்பில் தண்ணி போட்டிருக்கேன், அதில் கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இதை அதில் போட்டுருவோம். ஃபேவர்ஸ், இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. எப்பயுமே வந்து வாழைக்காய் வடை செய்கிறப்ப கண்டிப்பாக வாழைக்காய் வந்து நல்லா அவிச்சிட்டு தான் நம்ம வாழைக்காய் வடை செய்யணும். ஃபேவர்ஸ், இப்போ நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா வடை செய்ய முடியும். ஃபேவர்ஸ், போட்டாச்சு. இப்போ நல்லா வேகணும். ஃபேவர்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபேவர்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டேன். இந்த வடிகட்டில் வந்து வடிகட்டிடணும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுனா பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த முள் கண்ணில் குத்துனா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபேவர்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா ஆறிட்ட பிறகு இதை மேஷ் பண்ண போகிறோம். ஃபேவர்ஸ், இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நான் ஒரு பவுலில் கொட்டிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம மேஷ் பண்ண போகிறோம். நல்லா தூளாக மேஷ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணிட்டேன். நல்லா தூள் தூளாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி இந்த வடை செய்யணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே வாஸ், இது கூட வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டுருங்க. கருவேப்பிலை, பட்டை மிளகாய், சோம்பு, கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகே வேஸ், போட்டாச்சு. இது கூட வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகே வேஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே வேஸ், இது கூட நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே வேஸ், இப்போ பாருங்கள், நல்லா பிழைஞ்சிட்டேன். ஓகே வேஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகே வேஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் சூடு காட்டுறோம். ஓகே வேஸ், இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வாங்க, வடை தட்டி போடலாம். ஓகே வேஸ், கையை நல்லா நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்துக்குங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி தட்டி போடுங்க. அழகாக அழகாக ரவுண்டாக அப்படி தட்டி போடுங்க. நல்லா அழகாக வரும். ஓகே வேஸ், பாருங்கள், இல்லை அப்படி போட்டுருங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு டீப் காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. ஓகே வேஸ், பாருங்கள், அழகாக இந்த மாதிரி அமுக்க வேண்டிதான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் சின்னாங்க உங்களுக்கு. ஓகே வேஸ், இப்போ பாருங்கள், போட்டுருவோம். ஓகே வேஸ், நல்லா வேகட்டும். ஓகே வேஸ், இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லபடியாக வேகணும். ஓகே வேஸ், இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இது வந்து யாருக்கும் தெரியாது, வாழைக்காய் வடைன்னு யாருக்குமே தெரியாது. பிள்ளைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வாழைக்காலாம். நீங்கள் இந்த மாதிரி வர மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே வேஸ், இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டி இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டு எடுத்துடுங்க. ஓகே வேஸ், இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். நல்லா டிஷ்யூவில் வச்சு எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. ஓகே வேஸ், நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா பாருங்கள், எவ்வளோ கிருப்தியாக இருக்குது. திறந்து பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான வாழைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.